வணக்கம். இது ஆம்பிளிஃபயர்லாம் வச்சு மைக்கெல்லாம் செட் பண்ணியிருக்கு, ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட் பண்ணும் போதும் நான் ஆடியோ வந்து இன்னும் கூட்டி வைக்கிறேன். ஏதோ ஒரு நாடு, ஏதோ ஒரு ஊர், யாரோ ஒரு தலைவர் பார்க்கில் கூட்டம் நடக்குது, பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கச்சேரி எல்லாம் முடிச்சு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வெளியே விடுறாங்க. அதே இடத்துல மீட்டிங், எல்லாரும் வந்து தலைவர் இப்போ தன்னை எப்படி கைது பண்ணாங்க, எப்படி சித்திரவதை பண்ணாங்க, எல்லாத்தையும் சொல்ல போறாரு அப்படின்னு கூட்டம் அம்மும். அப்ப அந்த தலைவர் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணி பேசுறாரு. அப்படி கண்டினியூ பண்ணி பேசுகிற அளவுக்கு நாம் வந்து ஒத்து கிடையாது. அதே போல் நம்ம வந்து உடனடி லாட்ரி மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் அதை வந்து யாரோ ஒருத்தருக்கு உதவும். இப்போ இந்த கேன்சர் சமாச்சாரம், இந்த பிளாக் அப்படிங்கிறாங்க, அதை விட சஸ்பிஷியஸா இப்போ தெரியாது. இது வந்து பயாப்சி பண்ணாதான் தெரியும். இந்த பயாப்சி அப்படின்னு தான் எங்கள் சின்ன அண்ணன் தான் போகிறோம். இந்த வாரம் சுண்டு விரலில் புண்ணு வருது, ஆறில் இந்த வேலூர் ஏரியா மொத்தம் தலைவலி ஜலதோஷம்னா கூட சிஎம்சி தான். அதை வந்து நாம் தப்பு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கு எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, எல்லோருக்கும் சித்திக்கும் திறன் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு சுயமில் சிக்கியிருக்கான். உதாரணத்துக்கு நான் இப்போ அவங்க ஏன் சிஎம்சி படையெடுக்கிறாங்க, நான் ஏன் சிஎம்சினா அலறேன். சேம் அவர்கள் ஒரு வகையில் முட்டாள்கள் என்றால் நான் ஒரு வகையில் முட்டாள். இப்போ அவர்களுடைய அனுபவம் அப்படி, என்னுடைய அனுபவம் இப்படி. எங்கள் ஊரில் பெரிச்சோரி பணக்காரன், அவர் வந்து அப்போலோவில் தான் வைத்தியம் போவார். இவருக்கு முதல் முதல்ல மாஸ்டர் செக்கப் பண்ணி புக்கு போடுறதே அவங்க தான். அவர் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுனாலும் அங்கே தான் போவார். ஏன்னா முதல் தடவை போட்ட ஊசி ரியாக்ட் ஆகி சாசி கம்மி ஆயிடுச்சு. அப்போ அவங்க ஏதோ பண்ணி ரிட்டன் அனுப்பிச்சாங்க. இவருடைய ரிப்போர்ட்லேயே எழுதியிருக்கு இவருக்கு இந்த ஊசி போடக்கூடாது. தலையெழுத்து என்னடானா 2 வருஷம் முன்னாடி அதே ஹாஸ்பிட்டல், அதே சிக்கன், அதே ஊசி மனுஷன் போய் சேர்த்துட்டாங்க. அதே போல் எங்கள் அம்மா இந்த கருப்பையில் கட்டி அப்படின்னு போனாங்க, இங்கேயே பயாப்சி பண்ணி கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அம்மாவுக்கு 50-55 வயசு இருக்கும். நானே நின்று படிக்கிறேன். அந்த வயசில் ஒரு பெண்ணுக்கு கருப்பை என்பது ஒரு உபரி லக்கேஜ், கட் பண்ணி போட்டுக்கலாம்.
அது வயிற்று ரொம்ப ஆகுது வரைக்கும் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு கொண்டாடுங்க. அதே போல் என்னுடைய நண்பர் அவன் நல்லா இருந்தார். என்னப்பா அவருடைய பாடியிலே வந்து நிமோனியாவுக்கு வெல்கம் வைக்கிற பேனர் ஒன்று இருக்கு. நிமோனியா ஈஸியாக அட்டாக் ஆகும். அவர் அதை மறந்துட்டு ஏதோ ஒரு டயட் ஆரம்பித்தார். அது ஃபுல்லாக கூலாயிருச்சு. பேச்சே வரல அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஎம்சியில் ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஏதோ பண்ணாங்க, பேச்சு வந்தார். அதுக்கப்புறம் இதே பயாப்சி பண்ணி நீங்கள் அடையாறு போயிடுங்க அப்படின்னாங்க. ஒரு கீமோ கொடுத்தாங்க. அடுத்த கீமோ கொடுக்குறது மனுஷன் காலி. இப்போ என் கேஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து போன வருஷம் ஜூன்லேயே பயாப்சி பண்ணி சொன்னாங்க. எனக்கு இந்த தம்மடிக்கிற பழக்கம் தான். இது ஒரு ஃபோபியா. தம்மடிச்சானா கேன்சர் வந்துடும், தம்மடிச்சானா கேன்சர் வந்துடும். இது அது கிடையாது. கேஸ் ஹிஸ்டரி முக்கியம். சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி கம்மி, அலர்ஜி, இந்த அலர்ஜியால் வரக்கூடிய இந்த கொப்புளம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். கட்டி எல்லாம் அப்பப்போ ஏதோ வைத்தியம் அது இதை அமுக்கணும்னா அது வந்து ஈஸிக்காக வெளியே வந்தது. அதுக்கெல்லாம் காரணங்கள் பெரியார் வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவத்தை எடுத்து லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டேன். இனி இல்லை அப்படின்ற பொசிஷன் வந்துருச்சு. 2009 வசதி இருக்கு இல்லை, ஒரு டாக்டரை வர வச்சு ஒரு ஊசியை போட்டு ஊசி ரியாக்ட் ஆயிடுச்சு, ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கு யூஸ் பண்ணது மொத்தம் இந்த அது எதோ சொல்லுவாங்க கட் பண்ணி பேசுவோம். இங்கே எப்பவுமே எதுலேயுமே ஒரே ஃபேக்டர் வேலை செய்யாது. ரெண்டு ஃபேக்டர் சேர்ந்தா பல்ப் மாட்டியும். இப்போ ஏற்கனவே லங் கெப்பாசிட்டி கம்மி, இதில் தம்மு கூட வந்து அதை ஒரு டெக்னிக்காக அடிப்பேன். வந்தால் டைரக்டாக தொண்டையில் வரும் அப்படிதான். அதாவது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், சிகரெட் கொடுத்தா புகை இழுப்பான். இந்த பிராணாயாமம் பண்ணுறான், இவனுக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு புகையை வர லங்ஸ் மொத்தம் பரவன பிறகு தான் புகையே வெளியே வரும். நம்ம அப்படி கிடையாது, சும்மா நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஐயர் மாறிக்கிறோம், சாம்பார் மாறிக்கிறோம், ஒரு லுக் வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது. அது கூட யாராவது என்ன வச்சா ரொம்ப இரும்புறாங்க, ஒரு மாதம் 1.5 மாதம் விட்டு வரும். அந்த மாதிரி சும்மா அவ்வளோதான். அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா இது, ஓஹோ நம்ம வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அந்த அந்த பேர் ஞாபகம் வரும் கட்டாச்சு. இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் முறைகேடாக உபயோகிப்பான், அதை வந்து உபயோகிக்கக்கூடாது. அப்படி உபயோகிச்சது தெரிஞ்சா அவங்க விருது ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க, போட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது அது பேர் மறந்துட்டேன், நான் வரும்போது சொல்கிறேன். எல்லாமே அந்த காரணம் தான். அதாவது அது வந்து லங்ஸை தூண்டும்,
அரமனே சோமல உட்காந்துருக்க அந்த மாதிரி அவனுக்கு மாயம் கொடுத்தான். சொல் சொல்லுவார் நாம வந்து சொரு 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 சொருன்னு இருப்பேன். என்னாகும் ஆல்ரெடி லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மி, இதில் அது வந்து லங்ஸை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்புறம் அந்த மாத்திரை வந்து ரெண்டே ரெண்டு மாத்திரை தான், அந்த மாத்திரையை டெய்லி மூணு வேளை போடணும் அப்படின்னு டாக்டர் கொடுத்தாரு. நம்மளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும், அதனால் முதல்ல வா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறப்ப அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வார டெய்லி ஒன்று, அதுக்கப்புறம் எப்போயாவது டை போடும்போது அந்த தும்மல் வரும் மறுபடி அப்போ ஒரு மாத்திரை அப்படின்னாலே கட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். இடையில் வந்து இந்த கொரோனா எஃபெக்ட், கொரோனா எஃபெக்டில் மொத்தம் அதே தான். கொரோனாவுக்கு இவங்க கொடுத்தது எல்லாமே அந்த ஸ்டீராய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் தான். இப்போ கொரோனான்னா நல்லமாக காட்டுறானே டிவியில், நல்லா இப்போ மோசமாயிடும் நம்பி போட்டேன். அதுதான் வேலை காட்டிருச்சு அப்படின்னு அது ராங் டயக்னோஷன். அதுக்கப்புறம் பிராங்கோஸ்கோபி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களெல்லாம் விசாரித்தேன். ஒரு வேளை கட்டி இருந்து பிராங்கோஸ்கோபி பண்ணால் அது தேல் கூட்டை கலைச்ச மாதிரி சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னாங்க. சரி, அதனால் கொஞ்சம் ஒரு 10 நாள் அப்படி வெளியில் ஆயிடுமா. அதுக்கப்புறம் சரி அதை என்ன பார்த்துருவோம் மையால் பிராங்கோஸ்கோபி. அந்த பிராங்கோஸ்கோபி பண்ணும்போது ஏறக்குறையும் கதை முடிஞ்சு போச்சு. அவங்க இந்த பேண்டேஜ் கிளாத் கண்ணுக்கு சும்மாடி போட்டு விட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை அப்படி திரும்பி மொத்தம் வந்துடுச்சு. எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பைப்பை சேர்க்கும்போது பிளட் வச்சிச்சு. இரியா நீ உள்ளே விட்டது தப்பாக விட்டுட்ட போல, இரு ஒரு நிமிஷம்னு கேட்கல. அதுக்கப்புறம் உள்ளார விட்டு அது ஏதோ கட்டியா இல்லை சதையாக தெரியாது, அதை கிள்ளி எடுத்தான். அவ்வளோதான் டாக்டர் ஓவர், மக்க மக்க ரத்தம். அந்த பிராங்கோஸ்கோபி பண்ணுறதுக்கு முன்னே இருந்த உடல் வேறு, இப்போ இருக்கிற உடல் வேறு. அப்போவும் சரி செத்து போயிச்சிட்டோம், ரிப்போர்ட் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்காக கேன்சர் 3rd stage சொல்லியாச்சு. சரி இது என்ன ட்ரீட்மெண்ட், உங்கள் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் ரேடியேஷன் கொடுக்கணும், கீமோ ஒன்றா பண்ணலாம். அதோடு வந்து மாதத்துக்கு 3-4 நாள் அட்மிட் ஆகணும். அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் கூட மெடிசன் யூஸ் பண்ணோம். சரி, அதுக்கப்புறம் மறுபடி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு அடுத்த மாதம் கொடுப்போம். ரேடியேஷனும் இவ்வளோ தான். இதுக்கு எங்கள் ஃப்ரெண்டு அவருடைய லைஃப் ஒரு உதாரணம். சிஎம்சியில் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தாங்க, பேச்சு வந்தது, பேசிக்கிட்டு போனார். கீமோ கொடுத்தாங்க ஆள்காரி, ஒரே ஒரு கீமோ தான். சரி சாவு அந்த ரோட்டில் போயிடுங்குது, அதையும் நம்ம கை தட்டி போவோம், வரும்போது பார்த்துக்கோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னடா, சம்மடிச்சா கேன்சர் வரும், அது ஒரு மூட நம்பிக்கை. நீங்கள் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் எடுத்து பாருங்க,
தம்மாடிக்கிறது எத்தனையோ வராங்க. ஒரு நாளை 6 பேக்கெட் 7 பேக்கெட் அடிக்கிறவர். நம்ம வந்து மேக்சிமம் ஒரு நாளை 2, அதை விட இவ்வளோதான். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லுவோம் பல பிரச்சனைகள் அவாய்ட் ஆச்சு. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட பணம் இருக்கு வரைக்கும் அதுக்கு எதிராகமா ஆகாதா, பழைப்போமா பழைக்க மாட்டோமா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுவாச்சும் பரவாயில்ல. இந்த பிரான்கோஸ்கோபி பயாப்சி ரிசல்ட்டெல்லாம் கையில் வச்சுக்கணும் சொல்லி நம்பின மாதிரி இருக்கு. சிஎம்சியில் வெறும் அதனால் கூட கூட வருமே, அதை ஒரு கரும்பு அதை ஒரு காயத்தை வச்சு டாக்டர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிச்சு இது கேன்சரு. அப்போட எனக்கு 40,000 ரூபா கொடுத்துருப்பேன். பயாப்சி பண்ணணும், அப்போ தான் கன்ஃபார்ம். சரி, இதெல்லாம் வேலைக்காகாது. அவங்க அந்த கைண்டியும் அதுக்கப்புறம் மறுபடியும் ராஜீவ்காந்தி அப்போ இந்த பிரான்கோஸ்கோபி பாதி உயிர் போயிடுச்சு. இதான் மேட்ரு. இப்போ சரி, இந்த வைத்திய செலவுகள்லாம் அதுவும் அப்படின்னு ரெண்டு போக்கு முன்பதிவுகளை வெளியிட்டேன். போட்ட அசல் வந்துருச்சு, அவ்வளோதான். இதுதான் எழுத்தாளருடைய நிலைமை. இதுதான் அறிவை தேடுபவர்களின் எண்ணிக்கை. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். டாக்டரை நம்ப முடியாது, கடவுளை கூட நம்ப முடியாது, ஆனால் பணத்தை நம்பாமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்த போதும். தின்னு தூங்கி குளிக்க காசு வந்துடும். ஆகவே இனி தான் நம்ம லைஃப். தேங்க்யூ.